ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைல்ல டிஃபன் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து அரை டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன், கால் டம்ளர் வந்து பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். அப்புறம் அதுக்கு உள்ளேயே போட்டு வேக வைக்க போற இப்போ எல்லோ பம்ப்கின் இருக்குல்ல பூசணிக்காய், அது வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்துருக்கிறேன், ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 3 தக்காளி மீடியம் சைஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், சின்ன வெங்காயம் கொஞ்சம். இது எல்லாமே வந்து இப்போ உள்ள போட்டு வேக வச்சுக்க போறோம். பருப்பை கழுவிட்டு வந்துடலாம். பருப்பு கழுவியாச்சுங்க. தண்ணி வந்து நான் 2 டம்ளர் விட்டுருக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஐட்டத்தை எல்லாத்தையும் இது கூட சேர்த்து வேக வச்சுக்க போறோம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சின்ன வெங்காயம், தக்காளி, பம்ப்கின் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம வந்து புளியெல்லாம் ஊற்ற போறதில்ல, அதனால தக்காளி போட்டிருக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு இந்த பம்ப்கின் போட்டாதான் அந்த இனிச்ச டேஸ்ட் வரும், அப்பதான் உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் வரும். இது கூட இப்ப வந்து நம்ம மஞ்சள் தூளும் சாம்பார் பொடியும் இது கூடயே சேர்த்துக்கலாம். இதுக்குள்ள நீங்க வந்து முருங்கைக்காய் இருந்து சேர்த்துட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். எங்க வீட்டுல இப்ப முருங்கைக்காய் இல்ல, முருங்கைக்காய் இருந்தா அதையும் வேகும் போதே உள்ள போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூளையும் சாம்பார் தூளையும் இது கூட சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். 3 விசில்னு 4 விசில் போதும். அதுக்கப்புறம் எடுத்து தாளிச்சுக்கலாம். இதுல ஈஸியான மெத்தட் இதுதான். இது கூட இப்போ மிளகாய் தூள் சேர்த்திருக்க 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் வந்து 3 விசில் விட்டா எல்லாமே அந்த பம்ப்கின் எல்லாம் கரைஞ்சு வெந்துரும். வெந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. விசில் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் வந்துட்டோம். வெயிட் பண்ணலாம் பாருங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு, நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாமே கரைஞ்சிருச்சு, தக்காளியிலேருந்து எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இனி தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு முன்னாடி தேவையான உப்பு போட்டு இதுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் வாட்டர் ஊத்துறேன் நானு, பார்த்துட்டு மடி தேவைப்பட்டுச்சுன்னா வாட்டர் போட்டுக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி உப்பு போட்டிருக்கிறோம். இது வந்து கொதிச்சிருக்கோம், லைட்டா ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும், தாளிச்சு உள்ள கொட்டிடலாம். தண்ணி போதும். கொதிச்சிச்சு, இப்ப நம்ம தாளிச்சுக்கலாம் வாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே 2 வரமிளகாய், வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. வரமிளகாய் கிள்ளி போட்டீங்கனாவே அது தனி டேஸ்டா இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம சாம்பார்ல குட்டிடலாம். இப்ப பாருங்க, நம்மளோட சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசைக்கு, பணியாரத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். நம்மளோட டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை வந்து நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.